நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். சென்னையில் குடிநீர் விநியோகிப்பதை கண்காணிக்க குடிநீர் வாரியம் சார்பில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், இந்த கட்டுப்பாட்டு மையத்தோட சிறப்பு அம்சங்கள் பத்தியும் இது என்னென்ன பணிகளை மேற்கொள்ள இருக்கு அப்படிங்கறத பத்தியும் குறிப்பிடலாம். சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. புதிதாக துவங்கியிருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு மையம் 1,13,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கண்காணிப்பு மையம் தலைமையகத்தில் செயல்பட்டு வருகிறது. இதனுடைய முக்கிய அம்சமாக பொதுமக்களுக்கு குடிநீர் சேவையை விரைந்து வழங்குவதற்கான நடவடிக்கையும், அவர்களிடமிருந்து பெறப்படக்கூடிய புகார்களை உடனுக்குடன் தீர்ப்பதற்கான நடவடிக்கை மூலமாக இந்த கண்காணிப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சிவராஜ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 24 மணி நேரமும் அதாவது ஷிப்ட் அடிப்படையில் செயல்படுவதற்கான பணிகளும், இங்கு பெறப்படக்கூடிய புகார்கள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சிசிடிவி மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள், சென்னை நகரில் 15 மையங்களிலும் குடிநீர் தேவையை கொண்டு செல்வதற்கான பணிகள் கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் இருக்கிறது. குறிப்பாக இப்போ நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல லாரிகள் மூலமாக தண்ணீர் நிரப்பி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய இடங்கள் நேரடியாக கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக சென்னையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் நேரடியாக கண்காணிப்பு செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் லாரிகள் GPS மூலமாக பொருத்தப்பட்டு குறிப்பிட்ட இடத்திற்கு லாரிகள் செல்கிறதா என்பவை போன்றவை இந்த இடங்களில் கண்காணிப்பு மையத்திலிருந்து கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் அகற்று வாரியத்தினுடைய செயல்பாடுகள் முறையாக செயல்படுகிறதா, அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கிறதா என்பது குறித்து இந்த கண்காணிப்பு மையத்திலிருந்து செயல்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். பொதுமக்களிடமிருந்து 1916 என்ற எண்ணில் மூலமாக புகார்கள் வருகிறது. அதை குறிப்பிட்டு அந்தந்த ஜோனுக்கு ஃபார்வர்ட் செய்து பொதுமக்களுடைய புகார்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கை உள்ளிட்டவைகளை இந்த இடத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. இதன் மூலமாக பொதுமக்களுடைய புகார்கள் விரைந்து தீர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான பணிகள் செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய பேசுவதற்காக சென்னை குடிநீர் வாரியத்தினுடைய செயல் இயக்குநர் ராஜகோபால் சுங்காரா நம்மோடு இருக்கார். நம்ம அவருடன் பேசுவோம். சார், வணக்கம். பொதுமக்கள் வந்து பெறக்கூடிய புகார்கள் எப்படி தீர்த்து வைக்கப்படுது? இந்த இடத்துல கண்காணிப்பு மையம் எப்படி செயல்படுது சார்? இந்த கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் வந்து 13ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து துவக்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே சென்னை மெட்ரோ ஓட்டலில் வெறும் புகார் பிரிவு இருந்தது. இப்போ அந்த புகார் பிரிவோட கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறை வந்து அமைச்சிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42 ஃபில்லிங் பாயிண்ட்ஸ் இருக்குது சென்னை மெட்ரோ ஓட்டலில். தண்ணி ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற ஏரியாஸ்க்கு வந்து 418 லாரிஸ் வழியாக நம்ம வந்து தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த 418 லாரிஸும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகுதா, கரெக்டாக தண்ணி பிடிச்சிட்டு போகுதான்றது நம்ம இங்கிலிருந்தே நேரடியாக கண்காணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசிடிவி வந்து எல்லா 42 ஃபில்லிங் பாயிண்ட்ஸ்லேயும் வந்து போட்டிருக்கோம். அதே போல் 418 லாரி மொபைல் வாட்டர் லாரிஸ்க்கும் GPS கருவி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டேல் நகர்லேருந்து ஒரு வண்டி வந்து போயிட்டுருக்கு. அது கரெக்டான இடத்துக்கு போய் கரெக்டான டேங்க் ஃபில் பண்ணுதா இல்லையான்றது நமக்கு தகவல் உடனே வந்துடும். அது வேறு ஏதாவது டேங்கில் தண்ணி ஊற்றுனா அது அந்த தகவலும் நமக்கு வந்துடும். அந்த லாரி மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மஷின் ஹோல்ஸ் டீசில்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 530 வண்டி வச்சுருக்கோம். டீசில்ட்டிங் ஆட்டோ, சூப்பர் சக்கர், ஜெட் ராடிங் மெஷின், அந்த வண்டிகளில் கூட நம்ம வந்து GPS கருவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு நாளில் எத்தனை மஷின் ஹோல் டீசல் பண்ணியிருக்கு, அது இக்னிஷன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, ஆனில் இருந்தால் டிரான்சிட்டில் இருக்கா, எங்கேயாவது நின்று வேலை பார்க்குதான்றது கூட நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். பொதுமக்கள்கிட்ட எந்தெந்த முறையில் நம்ம புகார்கள்லாம் பெறுறோம், அது எத்தனை நாட்களுக்குள்ளே அவங்களுக்கான புகார்களை நம்ம சரி செய்து வைக்கிறோம்? புகார்கள் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் 1916 இருக்கு. 4567 4567 எங்களுடைய கண்ட்ரோல் ரூம் நம்பர் இருக்கு. அதுக்கு ஃபோன் பண்ணி பொதுமக்கள் வந்து அவங்களோட புகார்கள் தெரிவிக்கலாம். இங்கே வந்து 16 பேர் வந்து அந்த கால்ஸ் அட்டெண்ட் பண்ணி அது வந்து எங்களோட சிஸ்டமில் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் கன்சர்ன்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். பொதுவாக வந்து ஒரு நாளுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 300 கம்ப்ளைண்ட்ஸ் வரும். வடகிழக்கு பருவமழை டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். அது வந்து அந்த பர்டிகுலர் கன்சியூமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நாங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டே க்ளோஸ் பண்ணுவோம். அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ண மாட்டோம். வாட்டர் சப்ளை கம்மியாக வர்றது, வாட்டர் பொல்யூஷன் கம்ப்ளைண்ட்டு, சுவர் பிளாக், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பொதுவாக எங்களுக்கு வரும்.
இது போக நம்ம வந்து இங்க எங்களுடைய எஸ்டிபிஸ் ஆகட்டும், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், நெம்மலி டீசல் பிளான்ட் ஆகட்டும், மீஞ்சூர் டீசாலினேஷன் பிளான்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து அதோட ஃபங்க்ஷனிங் இங்கே பார்க்கலாம். அதோட டிஸ்சார்ஜ் நார்ம்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 54 MLD நெசப்பாக்கம் எஸ்டிபியில் வந்து சிஓடி பிஓடி டிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட லிமிட்ஸ் வந்து கரெக்ட் அளவுக்கு இருக்கா, அதோட நார்ம்ஸ் படி இருக்கான்றது நம்ம இங்கிலேருந்து பார்க்கலாம். ஏதாவது சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம இங்கிலேருந்தே மானிட்டர் பண்ணலாம். தேங்க்யூ சார். சென்னை மக்களுக்கு ஒரு நாள் தேவையாக சென்னை மக்கள் 85 லட்சம் பொதுமக்களுக்கு ஒரு நாளுக்கு குடிநீர் வாரியம் மூலமாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கு ஒரு நாளைக்கு 1000 MLD தண்ணி வந்து தேவைப்படுவதாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் சென்னை குடிநீர் சென்னை பொதுமக்களுக்கு வரக்கூடிய குடிநீர் சேவை எந்தெந்த ஏரியிலிருந்து இருக்கக்கூடிய ஏரியினுடைய கொள்ளளவு போன்றவை கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் போன்றவை நேரடியாகவே இந்த கண்காணிப்பு மையத்திலிருந்து கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கார்கள். ஒரு நாளைக்கு தோராயமாக பொதுமக்களிடமிருந்து 300 புகார்கள் வருகிறது. அவை அனைத்தும் உடனுக்குடன் அந்தந்த இடங்களுக்கு உதவி பொறியாளருக்கு அனுப்பி அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே இந்த கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு மையத்தின் மூலமாக இதற்கான சேவை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். இதன் மூலமாக பொதுமக்களுக்கு சிரமமில்லாமல் குடிநீர் வாரியத்தினுடைய சேவைகளும் அவர்களுக்கான குடிநீர் தண்ணீர் உடனடியாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இந்த கண்காணிப்பு மையத்திலிருந்து செய்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ராஜ்குமார், சென்னையோட ஒட்டுமொத்த குடிநீர் விநியோகத்தை கண்காணிக்க இப்ப இந்த கட்டுப்பாட்டு மையம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இன்னும் மேலும் இந்த கட்டுப்பாட்டு மையம் வந்து விரிவாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது ஒரு கட்டுப்பாட்டு மையம் மட்டும் போதுமானதா இருக்கும் அப்படின்னு கருதலாமா? இல்லை, ஏற்கனவே சென்னை குடிநீர் வாரியம் பொதுமக்களுக்கு குடிநீர் சேவையை சரியான நேரத்தில் கொண்டு செல்வதும் அதே போன்று பொதுமக்களிடமிருந்து பெறக்கூடிய புகார்களை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்காக முன்னமே இதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொண்டுதான் இந்த கட்டுப்பாட்டு மையம் மற்றும் கண்காணிப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் சென்னை மக்களுக்கு தேவையான இடங்களுக்கு குடிநீர் சேவை செல்வதும் அதே போன்று அவர்களிடமிருந்து பெறக்கூடிய புகார்களை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு இந்த கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு மையம் அதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ளும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2011 பிறகு சில பகுதிகள் சென்னை குடிநீர் வாரியத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவொற்றியூர், மணலி, அம்பத்தூர், ஆலந்தூர், பெருங்குடி, சுழினூர் இந்த பகுதியெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது இந்த கண்காணிப்பு மையம் சென்னை குடிநீர் வாரியத்தினுடைய பணிகளை ஒருங்கிணைப்பதும் பொதுமக்களுக்கு குடிநீர் வாரியத்தினுடைய சேவை விரைந்து செல்வதற்கான பணிகள் இந்த கண்காணிப்பு மையத்தின் மூலமாக மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 24 மணி நேரமும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்களுக்கு எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் குடிநீர் வாரியத்தினுடைய குடிநீர் சேவை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இதை அதற்கேற்ப திட்டமிட்டு இருப்பதாகவும் தான் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.